போடணுக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பதான் வளையல் நல்லா அழகா தெரியும். எப்படி முகந்தி போடணும்க்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பதான் வளையல் நல்லா அழகா தெரியும். எப்படி முகந்தினா இந்த ரெண்டு கைக்கு மருதாணி வரைச்சி பூசுவாள், அதைதான் சொல்லிட்டு இருக்கேன். முகந்தி முகந்தின்னு கோன்ல வேற அடைச்சி வைக்காமலானே. ஏக்கா கடவுளே, தப்பு தப்பா சொல்லுது. முகந்தி பக்கத்து வீட்டு சுகந்தின்னு, அது பேரும் மெகந்தி. ஆஹ், மெகந்தி 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 ரெண்டு கைக்கு போடணுக்கா யாருக்கா நல்
கொள்ளக்காரி வெறும் முகந்திய போட்டு மூஞ்சில ரெண்டு பவுடர் ஆவதுக்கு 3000 ரூபாய் கேக்காக்கா, அப்படி குடுக்கணுமாக்கா? தண்ணியை குறி ஊத்துனா அவ்வளவும் போயிருது. அட கடவுளே, 3000 ரூபாய் அப்ப எனக்கு கொடுத்தியா, நானே போட்டு விட்டுருவேனே. வாங்கக்கா, யாரையாவது ஆள் பிடிக்கணுக்கா முகந்தி போட. சரி சரிக்கா, நான் வார. சரி, உங்க கூட உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தா ஒப்பேராதே, நான் பழக்கடைக்கு போறேன், பாய். ஆ சரி சரி, போயிட்டு வாங்க, சாயந்தரம் சந்திப்போம். ரொம்ப ஹாட்டா இருக்கு, வீட்டுக்குள்ள குடம் இல்லாம இருக்க முடியாது போலயே. இந்த டிவி வேஸ்ட், இப்படியே இறஞ்சுக்கிட்டே இருக்கும். கேபிளும் போட மாட்டாரு, தொட்டும் போட மாட்டாரு. என்ன இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அதான் ஓடாதுல, அப்புறம் சும்மா போட்டு விட்டுருக்கா டிவிய. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் கீதா மெண்டல், என்ன இது வீட்டுக்குள்ள குடையோட இருக்க? இல்லைங்க, வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா, இருக்கவே முடியல. இது கொஞ்சம் குடையில தண்ணி ஊற்றி வச்சுட்டு உட்காந்து வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஒரு பழமொழி தெரியுமா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்தில குடை பிடிப்பானா, நீ பட்ட பகல குடை பிடிச்சிட்டு இருக்க, அது நடு வீட்டுக்குள்ள தூக்கி தூர போடு. வாட் 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 டூயிங் வாட் டூயிங். குடைய பிச்சை எரிஞ்சிருவேன், போ காஃபி எடுத்துட்டு வா. சி, இந்த நெட்டக்காலருக்கு நம்மள கண்டாலே பிடிக்க மாட்டேங்க, வேறு விளங்காத பைய. காபி 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 பாலே, இங்க வாங்க வந்து படிமலர் பண்ணி ஒழுங்கா வந்து ஊத்துறதில்ல, இதுல காபி வர. ஒவ்வொரு வீட்டு பொம்பளையாலும் எப்படி இருக்காவோ. சரி, எனக்கும் வந்து வாச்சிருக்க மெண்டல். எத்தனை நாளைக்குதான் அந்த காஃபி கடையிலே வந்து வந்து உட்கார்றது, எரிச்சலா இருக்கு. 2 நாள் ஆயிட்டு இந்த ஏஞ்சல் பிள்ளைனை பார்க்க வரவே இல்லை, ஆனா பேக்கரியில மட்டும் பப்ஸ் வாங்கி சாப்பிட்டு கணக்கு வச்சுட்டு போயிருக்கு. ஆரஞ்சு மண்டையா, ஆரஞ்சு மண்டையா. ஏஞ்சல் ஏஞ்சல், ஓ ஏஞ்சல், நான் உன் கூட பேசவே மாட்டேன். மெண்டல் மாதிரி பேசாத ஆரஞ்சு மண்டையா, எங்க டாடி என்ன 2 நாளா வீட்டுல பூட்டி வச்சிட்டாத தெரியுமா, இன்னைக்குதான் எப்படியோ ஓடி வந்தேன். அப்புறம் எப்படி 2 நாளா பேக்கரியில போய் பப்ஸ் மட்டும் வாங்கின? ஐயோ ஆமா, பேக்கரிக்கு போனோமே, அப்ப இவனை வந்து பாத்துருக்கலாமே நம்ம. இதுக்கு என்ன பதில் சொல்ல? டாடி கூட தான் இருந்தாங்க. அப்போ உங்க டாடி காசு குடுக்கலையா? நீ என்னோட பேர் சொல்லி என் கணக்குல வாங்கி தின்னல்ல. நீ இப்படி எல்லாம் கேட்டனா நான் போயிருவேன், உனக்காக 10 நிமிஷம் ஒதுக்கி வந்தா நீ இவ்வளவு க்வெஸ்சன் கேக்குற? சரி சரி, கோபப்படாத கோபப்படாத. சரி, வாரியா பேக்கரி கூட்டி போறேன். சரி, ஆரஞ்சு மண்டையா. ஐ லவ் ஆரஞ்சு மண்டையா. ஆமா ஆமா, இது கொண்ண குறச்சல இல்ல, முதல்ல எங்க அம்மாட்ட சீக்கிரம் பேசணும். மாதுளை ஜூஸ் மண்டையில தேச்சா முடி வளரும் சொன்னாவோ, தேப்போம். கீரை பொரியல் தின்னாலும் முடி வளருமா? நானும் முடி வளர்க்க என்ன பாடுபடுது, வியாதி எடுப்ப அளவு கூட்டி போய் மொட்டையை போட்டு விட்டாலுவோ. என்னது இது, மாதுளை பழ ஜூஸ் போய் மண்டையில ராவிக்கிட்டு இருக்கு, எறும்பு மண்டைய பூரா கடிச்சு புண்ணாக்க போகுது. பரவாயில்ல, புண்ணானாலும் பரவாயில்ல, முடி வளர்க்காம விட மாட்டேன். ஆமா, பெரிய முடி வச்சிருக்காளா, முடி பிரவுன் கலர்ல நீட்டிட்டு தெரியுதப்ப. அதாவது அத்தை பாட்டி, முடி வளர்றதெல்லாம் நம்ம கையில இல்ல, அதெல்லாம் கடவுள் கையில இருக்கு, அவரா கொடுத்தா உண்டு இல்லனா அவ்வளவுதான். ஆமா கடவுளே, உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான பேருக்கும் முடி கொடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிக்க இருப்ப. கீரை பொரியல் அப்புறம் இந்த மாதிரி மாதுளை பழ ஜூஸ் எல்லாம் தேய்ச்சாலே முடி வளர்ந்துரும், எனக்கு தெரியும். சோழிய பாத்துட்டு போ. சரி சரி, என்னன்னு ஒளிஞ்சு போங்க. வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, எங்க வீட்டுல நடத்தணுமோ உங்க வீட்டுல நடத்தணுமா? இங்கதான் நடத்தணும், இங்க இருந்து உன்னை அங்க கூட்டிட்டு போயிடணும், அதுக்கப்புறமா நீ குழந்தை பிறந்த அப்புறம் தான் வரணும். அது எப்படி முடியும்? போற மாதிரி போவேன், ஒரு 2 நாள் கழிச்சு வந்துருவேன். சரியா? ஆமா. சாஸ்திர சம்பிரதாயங்களை மீறுதாளுவோ, யாரு இவளுகிட்ட பேசுவாவோ? நான் திங்க போறேன், கீரை போறியல். ஐயோ ஐயோ, எங்க வச்சேன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, நெட்டக்கண்ணா நீ பாத்தியாடா அத? என்ன சாக்லின் அக்கா, என்னத்த தேடிட்டு அழுதியோ, நான் எதையும் பாக்கலையே. அட கடவுளே, மருதாணி இறைச்சி வச்சிருந்த கைக்கு தேய்க்க காணவே இல்ல, சே யார் தூக்கிட்டு போனாங்களோ தெரியல. ஓஎம்ஜி, இப்படி ஆயிப்போச்சு, என்ன பண்றீங்க? எனக்கு கை கரைச்சி வச்சத நீங்க போடுறீங்களா? என்ன என்ன சாக்லைனு, என் கைக்கு வைக்க மருதாணி இறைச்சி வச்ச, எதுக்கு தூக்கிட்டு வந்திருக்கீங்க செல்லம்மாக்கா? அட கடவுளே, கீரை பொரியல் எல்லாம் நினைச்சு 4 கரண்டி முழுங்கிட்டேன்.
சந்தோஷம் போச்சு, உயிருக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது, குடல் பூரா பச்சவப்பு கலர்ல ஆயிரும். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது செல்லமாக்கா, கொண்டாங்க முதல்ல. கேதியில போறவ என் உசுரை பத்தி கவலைப்படாம மருதானியை தேடி ஓடுதா. ஓஎம்ஜி, இந்த வீட்டுல ஒரு பொருளுமே வைக்க முடியல. ரொம்ப வாயை பழக்காதீங்க அத்த பாட்டி, ஒன்னும் செய்யாது. கொஞ்சம் வாயிலையும் தடவி இருந்தா வாய் கொஞ்சம் செவந்திருக்கும், கொஞ்சம் மண்டையில தடவி இருந்தா மண்டையும் செவந்திருக்கும். எல்லாம் ஒன்னு ஆளதா, எப்பெல்லாம் வரைய எனக்கு கெட்டதா நடக்கு. ஏ கடவுளே, தப்பெல்லாம் இது பண்ணிட்டு என்னைய பார்த்தா கெட்டது நடக்குங்க. விளங்காத பொம்பளை பா கலவி, மாசமா இருக்கான் மட்டும் தான் இவ்வளவு விட்டு வச்சிருக்க. இல்லன்னா அன்னைக்கு பாத்ரூம்ல இவளுக்குதான் அந்த எண்ணெய் குளியல் கொடுத்துருப்பேன். இவளுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். நாக்கில் கேட்கல ஏதாட்டி எறும்பு கடிக்க விட்டுவ, வாய் மூடி இருச்சுலாம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். சரி, நம்ம சூச மண்டையில் தேப்போம். வளரும் வளரும், முடி வளரும்.